கோவை கேந்திரிய வித்யாலயா பள்ளி முதல்வர் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணி ஒப்பந்தங்களை பெறுவதற்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக ஒப்பந்ததாரர் புகார் அளித்திருக்கிறார். பள்ளி நிர்வாகம் கொடுக்கும் விளக்கம் என்ன? கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்கு 20,000 ரூபாயை லஞ்சம் கேட்டதாக வெளியான வீடியோ இதுதான். ஒப்பந்ததாரரின் குற்றச்சாட்டு தவறானது, முறைப்படிதான் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிறார் பள்ளி முதல்வர் அழகேந்தி. எது உண்மை? கேந்திரிய வித்யாலயா சங்கடன் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? கோவை மீனா எஸ்டேட் பகுதியில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்கு மத்திய அரசின் விதிமுறைகளின்படி ஒப்பந்தம் விடப்படுகிறது. இந்நிலையில் இந்த பள்ளியில் 2020-2021 ஆண்டு முன்னாள் ராணுவ அதிகாரியான பாண்டியன் ஒப்பந்தம் எடுத்திருந்தார். இந்த ஆண்டுக்கான ஒப்பந்தத்திற்கு பாண்டியனும் விண்ணப்பித்தார். ஆனால் ஒப்பந்தம் வேறொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் விதிகளின்படி தனது ஒப்பந்த புள்ளியே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் தன்னைவிட குறைவான செலவினங்களை காட்டிய வேறொருவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரம் ஒப்பந்தம் தொடர வேண்டுமானால் தனக்கு மாதம் 20,000 ரூபாய் லட்சமாக தர வேண்டும் என்று பள்ளி முதல்வர் அழகேந்தி கேட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கேந்திர வித்யாலயா பள்ளியிலே எனக்கு செக்யூரிட்டி மற்றும் ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் கிடைத்தது. அதனுடைய பிரின்சிபல் மிஸ்டர் அழகேந்தி என்பவர் என்னை அழைத்து, நீங்கள் இந்த கான்ட்ராக்டை சரிவர செய்ய வேண்டுமென்றால் எனக்கு மாதம் மாதம் 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அதற்கு மறுத்துவிட்டேன். இதுகுறித்து அழகேந்தியுடன் தான் பேசிய வீடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு தவறானது என்றும், விதிமுறைகளின்படிதான் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், தனக்கு ஒப்பந்தம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் பாண்டியன் இவ்வாறு தவறான தகவல்களை பரப்புவதாகவும் பள்ளி முதல்வர் அழகேந்தி தெரிவித்தார். நான் பார்த்தேன், அதெல்லாம் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அது வந்து ப்ரொசீஜர் படி நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அவர் கிடைக்கலங்கிறதுக்கா இது மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறாரு. கலெக்டர் கலெக்டரில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எல்லாம் டிசைட் பண்ணி தான் போட்டது. இது வந்து அப்ரூவ்டு அஸ் பர் ரூல்ஸ் போட்டது. அதே நேரம் பள்ளி முதல்வர் அழகேந்தியின் மீது மாணவர் சேர்க்கையின் போது லஞ்சம் வாங்கி கொண்டு சேர்ப்பதாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பாண்டியன் குற்றம் சாட்டினார். அந்த ஸ்கூலில் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து நம்ம கலெக்டர் கோயம்புத்தூர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வாங்குறதுக்கு நிறைய பேர்த்திட்ட பைசா வாங்கியிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் நிறைய மக்கள் கலெக்டரிடத்தில் இது அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாகவும் நிறைய என்கொயரிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. 100% சீட் வந்து சிவிலியன் கொடுக்கலாம், அதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனில் ஒரு 2-3 சீட் இருந்தால் அந்த யாருக்கிட்ட பைசா வாங்கியிருக்காரோ அவருக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து பேப்பர்களெல்லாம் எக்ஸாமினேஷன் பேப்பர்களை மாற்றி அவர் அவங்கள பாஸ் பண்ண வச்சு அவர் மூலமாக பைசா வாங்கியிருக்கிறதாக நான் எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இருக்கு. பள்ளி முதல்வர் மீது வீடியோ ஆதாரத்துடன் கேந்திரிய வித்யாலயா சங்கடனில் பாண்டியன் புகார் அளித்துள்ளார். சங்கடனில் இருந்து 4 உறுப்பினர்கள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை திருவான்மியூர் ரயில் நிலையத்தில்